மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக அக்கட்சியிலிருந்து விலகிய முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகானந்தம் கட்சியில் கடந்த சில மாதங்களாக ஜனநாயகம் அற்றுப்போய்விட்டதாக கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கட்சியில் எந்த நிர்வாகிகளிடமும் கலந்து ஆலோசிக்காமல் பலவீனமான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 100க்கும் அதிகமான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதுதான் தோல்வியடைய காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செப்டம்பரில் இருந்து ஜனவரி வரை நடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் நீங்கள் நம்ப வேண்டும், 3.4% இருக்கக்கூடிய ஒரு கட்சி 6-8% வரை போகும் அப்படின்னு ஒரு ஐபியிலிருந்து அனைவரும் பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் 8% 2.4% ஆக்கினது காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இதற்கு காரணம் தலைமை என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இது ஒரு காரணம். இரண்டாவது, மை பார்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை, இது ரொம்ப வருத்தமாக இருந்தது எல்லா இடங்களிலுமே. அதுக்கு அவர் ஹியூபிரிஸ் என்று கூட சொன்னார் தலைவர். இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நம்ம வளர்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி, இது எங்களுடைய கட்சி என்று சொல்வதை காட்டிலும் அது எனது கட்சி என்று அவர் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் கண்டிப்பாக அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் ஐயரும் அல்லது எக்ஸ் டிவி மகேந்திரனும் இருப்பார்கள் என்று அனைவரும் சொன்னாலும் நான் தைரியமாக அதை முற்றிலுமாக மறுத்து வேற மாதிரி சொல்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் அவர் தான் சூத்திரதாரி. நீங்கள் இருந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் களையப்பட்டு முன்னேற்ற பாதி வாய்ப்புகள்தான் பார்க்குறோம். ஒரு சிஜிபி முடிஞ்சது, அந்த சிஜிபியில் அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அப்படி வந்து உட்காந்து இருக்கக்கூடிய 5 ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி 2 விபிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, இது தேர்தல் தோர்தல் தெளிவு மிக வருத்தமாக இருக்குது, எனக்கும் மனசு வருத்தமாக இருக்குது, நானும் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்கிறேன், நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, மீண்டும் ஒரு முறை ஒரு அருமையான வாய்ப்பில் கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாருன்னா, இது ஃபண்டாஸ்டிக் லீடர். அப்படி இல்லையே, நான் ஐவ் டன் மை பெஸ்ட் அண்டு நீங்கள்லாம் இந்த பொறுப்பிலிருந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, வி கேன் கோ ஃபார் அ ஷஃப்லிங் அப்படின்னு சொல்வது சரியான தலைவருக்கான பொறுப்பாக தெரியல எனக்கு. சட்டமன்ற தோல்வியை கமலஹாசன் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் மீது பழி போடுவதாக முருகானந்தம் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடன் சேர்ந்து சில நிர்வாகிகளும் கட்சியில் இருந்து விலகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வரும் நாட்களில் மேலும் சிலர் விலகுவார்கள் என்றும் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.